எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற நறுமை தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை ஆழ்ந்து கவனியுங்கள். மற்ற கட்சிகள் முன்வைக்கிற அரசியலையும் கவனியுங்கள். நாங்கள் இன்னும் அதிகாரத்திற்கு வரவில்லை, ஆட்சி நடத்தவில்லை. ஆனாலும் எங்களை பார்த்து எதற்கு இந்த கட்சிகள் இவ்வளவு பயப்படுகிறது, எங்கள் சின்னத்தை பறிக்கிறது, எங்கள் மீது என்ஐஏ ரைடு நடத்துகிறது. காரணம், நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் எங்களை கண்டு அவர்கள் நடுங்குகிறார்கள். ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் இந்த காலம் தான் என் அன்பு சொந்தங்களே. நேர்மையாக வாழ்வதென்பது நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் அவ்வளவு நெருக்கடிகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அச்சுறுத்தல், மிரட்டல், அழுத்தம் எல்லாவற்றையும் மீறி என் இன மக்கள் எங்களுக்கு பேரரணாக ஒரு பெரும் கோட்டையாக நின்று எங்களை காப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தனித்து இந்த களத்திலே போட்டியிடுகிறோம். மற்றவர்கள் தலைவர்கள் கட்சிகளை நம்புகிறார்கள், நாங்கள் தமிழ் பேரின மக்களை நம்புகிறோம். தலைவர்களை நம்புகிறார்கள், நான் தமிழ் இளம் தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி களத்திலே நிற்கிறோம். இங்கே களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் யார்? என் தம்பி மதன் ஜெயபாலை தவிர மீதி மூவரும் யார்? ஒரே கட்சியை சார்ந்தவர்கள். தங்களின் பதவி ஆட்சிக்காக மூன்றாக பிரிந்து நிற்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிக்கிறார். அருமை சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வன் யார்? அதிமுக. முதல் அவர் நின்ன சின்னம் என்ன? இரட்டை இலை. பிறகு அங்கிருந்து பிரிந்த ஐயா டிடிவி அவர்களோட வந்து நின்ன சின்னம் என்ன? பரிசு பெட்டி, குக்கர், ஒவ்வொன்றாக மாறி மாறி வந்தது. காரணம் என்ன? இதே பதவிக்குத்தான். திருப்பி ஐயா டிடிவி அவர்கள் அதிமுக, நின்ன சின்னம் என்ன? இரட்டை இலை. திருப்பி ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து குக்கர் சின்னத்தில் வென்றார்கள். இப்ப அவர் அதிமுக, அவரும் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதாவோட கூட்டி சேர்ந்து போட்டி. திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி, அதாவது அக்கடா துக்கடா கொசுறு எல்லாத்தையும் சேர்த்து, எல்லா கட்சியும் சேர்த்து போற வர ஒருத்தன் ஒரு கட்சியில் ஒருத்தர் இருந்தாலும் நீ என் கூட்டணிக்கு வா என்று சேர்த்து பல கட்சி கூட்டணியோடு அவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். ஐஆர்சிடிவி பிஜேபியோட கூட்டணி, அதிமுக தேமுதிகோட கூட்டணி, அவர் மூணு வேட்பாளர்களும் அதிமுக தான். இப்போ ஓட்டு போடுற மக்களுக்கு இவர் இப்போ எந்த கட்சி இருக்காரு, இவர் சின்ன என்ன என்னங்கிற தேடுறதுக்குள்ள ரொம்ப குழப்பமாயிருக்கு. ஒரே கட்சி ஒரே சின்ன மைக்கில் போட்டு பேசாமல் போயிட்டே இருந்தாங்க, அவ்வளோதான், வழி கிடையாது. இவங்களெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறது? இவர்களுக்கு வாக்கு போட்டுட்டு இங்கே தேடுவீங்க, எங்கே தேடுவீங்க? என் தம்பி இந்த மண்ணின் மகன், மகத்தான மருத்துவன், ஆக சிறந்த மருத்துவ பெரும் வல்லுநராக வரக்கூடிய ஆற்றல் பெற்றவன், செல்வாக்காக வளர்ந்த பிள்ளை, மக்களின் நலங்காட்ட மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களோடு சேர்ந்த அந்த மகனும் இந்த வெயிலிலே கருகிக் கொண்டிருக்கிறான்.
அவன் உடல் கருகி வேதனையுற்றாலும் வண்ணடுங்காலமாக கருகி வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற தன் இன மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியாதா என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த களத்திலே தேர்தலில் நிற்கிறான் என்னுடைய தம்பி மதன் ஜெயபால் மருத்துவர் அவர்கள். ஆர்கே நகரிலே ஐஆர்டிடிவி தினகரன் அவர்கள் வென்று சட்டமன்ற உறுப்பினராக சென்றார்கள். அந்த ஆர்கே நகரில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். அருமை தமிழ் மக்களே, சட்டமன்றத்தில் ஐயாவுடைய குரல் அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களின் பிரச்சனையை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பேசி பார்த்திருக்கிறீர்களா? வாக்கு கேட்க சென்று வெற்றி பெற்றதோடு சரி, அந்த ஆர்கேனர் தொகுதி பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்லை. இப்போது நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்தினால் மட்டும் என்ன வந்துவிடப் போகிறது? யார் கூட சேர்ந்து நிற்கிறார்? சின்னம்மா 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 என்று நாமெல்லாம் வாசத்தில்தான் சசிகலா அம்மையார் அவர்களை சின்னம்மா என்று அழைத்தோம். கட்சிக்காரர்கள்லாம் அப்படித்தான். ஆனால் உண்மையிலேயே டிடிவி தினகரன் அவர்களுக்கு சின்னம்மா. அந்த சின்னம்மாவை 4.5 ஆண்டுகள் சிறையில் வைத்த பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சின்னம்மா வரணும், உங்களுக்கு கூட வரணும். அவர்கள் கூட உங்களை சிறையில் வைத்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்கள் சின்னத்தை பறித்து கொடுத்தவர்கள், நீங்கள் சின்னம்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தவர்கள், ஐயா எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களுக்கு பதவி ஏற்கணும் என்றொன்னே உடனே வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைத்த வித்யாசாகர் ராவ் ஆளுநர் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எடுத்து வைக்க மறுத்ததையே உங்களுக்கு தெரியாதா? தூரத்தில் இருந்த எனக்கே தெரியும் போது அருகில் இருந்த உங்களுக்கு தெரியாதா? சசிகலா குடும்பம் இல்லாத கட்சி ஆட்சி என்று முடிவெடுத்தது இதே பாரதிய ஜனதாவா இல்லையா? அந்த கட்சியோட கூட்டி சேர்ந்து நீங்கள் மறுபடியும் வந்திருக்கிறீர்கள் என்றால் மக்கள் நலனுக்காகவா, உங்களின் பாதுகாப்பு நலனுக்காகவா? மனச்சான்றோடு நீங்கள் இந்த மக்களுக்கு முன்னாடி பதிவு செய்யுங்கள். எதற்காக? என் சின்னத்தை நான் கேட்கிற போது தெரியாதா சீமானுக்கு என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். பாண்டே அவர்கள் கூட எனக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். பாண்டே என் தம்பி பாண்டே கூட நியாயத்தின் பக்கம் நிற்கிறார். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். உங்களுக்கு திருப்பி குக்கர் சின்னம் கிடைச்சிருக்கேன், அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தானா? ஐயா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைச்சிருக்கிறது, அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தானா? முதலில் வந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமை அப்படித்தானா? எனக்கு தர மறுத்த விவசாயி சின்னம், அந்த சின்னத்தை வாங்கி போனவனுக்கு நிற்க வேட்பாடில்லை என்று இதே பிஜேபி தலையிட்டு 40 தொகுதிகளும் தனித்து சுயேச்சையில் போட வைக்கிறது, இது எந்த வழியில் நியாயம்? அதுவும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தானா? இப்ப நீங்க, நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன், அவங்க 2 சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பாருங்க, 2 சீட்டில் நிற்க உங்களுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு நீங்க பார்த்த வேலை என்ன? இதே பாராளுமன்ற தேர்தலில் 2019 40 தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டு 1000 கோடியை நீங்கள் செலவு செய்து, குறைஞ்சது 1000 கோடி செலவு செஞ்சு 5 விழுக்காடு வாக்க பெற்று இன்னைக்கு அதே கட்சிக்கு அடமான வச்சுட்டு நிற்கிறீங்க. அன்னைக்கு நீங்க மட்டும் குறுக்க ஓடல, அண்ணன் கமல்ஹாசன் ஓடலைனா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா நிற்கிற பிள்ளை 10 விழுக்காட்டு 15 விழுக்காட்டை தொட்டு மேலே ஏறி அசைக்க முடியாத அரசியலாத்தெல்லாம் வந்திருக்கேன். நீங்க யாரை எதிர்த்து வீழ்த்தணுமோ அவன்கிட்டே சரணடைஞ்சு போய் நிக்கிறீங்க. எந்த பிஜேபி இந்த நிலத்தில் நுழைய விடாம ஒழிக்கணுமோ அவருக்கே நீங்கள் கதவு திறந்து விட்டு காத்திருக்கிறீங்க. இது எந்த வழியில் நியாயம்? இது எந்த வழியில் நியாயம்? சரி, சின்னம் உங்களுக்கு, நீங்க ஒரே ஒரு சின்னத்தில் நிக்கிறீங்க, ஒரே ஒரு தொகுதியில தேனியில. மற்ற தொகுதிகளெல்லாம் உங்கள் குக்கர் சின்னத்தை சுயேட்சைக்கு கொடுத்தால் நீங்கள் ஏற்பீர்களா? ஏன் அவர்கள் மற்ற தொகுதிகளெல்லாம் சேர்ந்து இந்த குக்கர் சின்னத்தை கொடுக்கல? ஐயா டி கே வாசன் 3 தொகுதியில நிற்கிறார், மீதி தொகுதியில ஏன் இந்த குக்கர் சின்னத்தை கொடுக்க, இந்த சைக்கிள் சின்னத்தை கொடுக்கல? ஏன்? அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு நீங்க சொல்றீங்க, நாங்க நம்புறோம். ஆனாலும் இன்னும் அது பிஜேபி அலுவலமாக செயல்படுது என்பதை நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையில் தெரிந்து கொள்ளணும். என் சின்னத்தை எனக்கு தர மறுத்து வேற ஒருத்தர் கொடுத்த சின்னத்தை அவன் போட்டியிடல என்றாலும் எல்லா இடத்திலும் சுயேட்சையாக போட்டியிடம் இருக்குகிற நீங்கள் அந்த சுயேட்சை சின்னத்தை கொடுக்கிற நீங்கள் ஏன் சைக்கிள் சின்னத்தை குக்கர் சின்னத்தை மற்ற தொகுதியில் சுயேட்சை சின்னமாக மற்றவர்கள் கொடுக்கல? பதில் இருக்கா? மாம்பழ சின்னத்தில் எங்க ஐயா அன்புமணி அவர்கள் 10 தொகுதியில் தான் நிற்கிறார். மற்ற இடத்தில் அதை ஏன் அந்த மாம்பழ சின்னத்தை சுயேட்சை சின்னத்தில் வைக்கல? ஏன் வைக்கல? அப்ப என்னை பழிவாங்க நினைக்கிறீர்கள்,
பயப்படுகிறீர்கள், என்னை பார்த்து பயப்படுகிறீர்கள், அறிந்துகிறீர்கள். அப்ப ஒரு திமிர் எங்களுக்கு ஏறுது. மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகள், வழி வழியே வந்த வீர மரபர்களின் பிள்ளைகள், பரவாகரன் என்ற பெரும் வீரனின் ரத்த தொழில் வந்த பிள்ளைகள், நாங்கள் என்ன நினைக்கிறோம்? அந்த பயம், அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கு நினைக்கிறோம். நீங்க இப்ப சேனிக்கு என்ன பண்ணுவீங்க, எங்க போவீங்க? வரப்போறது இல்லை, சேனி பக்கமே வரப்போறது இல்லை, ஜெயிச்சா வரப்போறது இல்லை. இப்ப தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கு பிரச்சனை இல்லை, அதிமுக இருந்தாரு, பதவி இருந்துச்சு, அப்புறம் உங்ககிட்ட வந்தாரு, கிடைக்குமான்னு பார்த்தாரு, அவர் போட்டிட்டாரு உங்க கூட, பரிசுப்பட்டி சின்னத்தில் தோத்தார், சரியா வரல. அப்புறம் எம்எல்ஏக்கு நின்று பார்த்தாரு, சரியா வரல, தோத்து போயிட்டார் உதயசூரியன்ல. இப்ப திருப்பி அதுல இருக்கிறாரு, உதயசூரியன் இருக்காரு, அவர் இழுத்து பிடிச்சி ஓட்டுவார், இன்படி வரை கூட இழுத்து தம் கட்டி போவாரு. ஆனால் நாங்க ஸ்டாலினையே தாண்ட விடுறதா இல்ல, அடுத்தது இல்ல. நீ நினைச்சிருக்கா, நீ உதயநிதி முதலமைச்சர் ஆயிடுவாரு, உதயநிதியில நம்ம வந்து பல பேர் உதயநிதி அமைச்சராகும் போது நம்ம மந்திரி ஆகலாமல் கனவு நிற்கிறா. தம்பியே, நீ இந்த தேர்தலை தாண்டு தாண்டு, உங்களுக்கு ஓட்டை போட்டு உங்களை அனுப்பிட்டு நாங்க எங்க போய் உங்களை பாக்குறது, எங்க போய் தேடுறது? ஆனா என் தம்பி மதன் ஜெயபால், இந்த மண்ணின் மகன் இங்கே இருப்பான், இங்கே இருப்பான், ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பான், இங்கே இருப்பான். ஆனா உங்களை எங்க தேடுறது? அதாவது எங்க ஊர்ல ஒரு ஒப்பாரி பாட்டு இருக்கு, பூப்பறிக்க பூப்பறிக்க பூ போல நாஞ்சிருக்க போனாக போனாக ஏமாமே எப்ப வர போறாக காணோமே இன்னுங்காதோமே ஏதானே ஏதானானே. உங்களுக்கு ஓட்ட போட்டு ஓரமா உட்காந்து உங்களை தேடி ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான், இதான் நடக்க போகுது. அதனால தயவு செய்து என் அன்பு மக்கள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், அரசியல் வல்லுநர்கள், ஆய்வறிஞர்கள், என்னிலும் இளைய என் உயிர் தம்பிதங்கைகள், எதிர்கால தமிழ் சமூகத்தை வலிமை மிக்க வளமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் விழித்துக் கொள்ளும் இந்த மண்ணிற்கு ஒரு நச்சு செடி போல இந்த காங்கிரஸ் பிஜேபி. இந்த நச்சு செடிக்கு வேருக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்கிற பெரிய கூட்டம், கொல்ல கூட்டம், கேடுகட்ட கூட்டம், இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக அதிமுக, இது எல்லாத்தையும் ஒழிக்கல, கதை முடிஞ்சிடும் பார்த்துட்டு. அதனால தொடர்ச்சியாக தன்னலமற்ற தனிச்சை களத்தில் நிற்கிற நீ எந்த பதவியும் நீ இதுவரை எனக்கு கொடுத்ததில்லை, எந்த பதவியும் கொடுத்ததில்லை. ஆனால் 13 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னலமற்ற இந்த களத்தில் நிற்கிறான். ஒருவன் ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழிக்கிறான், ஆனால் நான் தெருக்கோடியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கணும், தொடர்ச்சியாக பயணம் சென்ற காருக்கு பெட்ரோல் போட கூட என்ற காசு இல்லை. அவ்வப்போது நல்ல இதயம் படைத்த என் இன சொந்தங்கள் கையில் கிடைக்கிறத கொடுத்து இந்த செலவு கொச்சிக்க செலவு கொச்சிக்கணும், அதில் நாங்கள் நகர்த்தி கொண்டு போகிறோம். ஆனால் எங்கள் ரத்தத்தையே வேர்வையாக சிந்தி தண்ணிக்குள்ள கிடைக்கிற மீனுக்கு ஒன்றில் தன் அழுக்கே உணவாக திங்கும் போது அதே உயிர் வாழ்வது போல எங்கள் ரத்தத்தையே வேர்வையாக சிந்தி அதையே எங்கள் வலிமையாக்கி உழைத்து கொண்டிருக்கிறோம். எனவே என் அன்பு மக்களே, யாரை நம்பி இந்த திமான் என்ன திமிரில் என்ன துணிவில் நிற்கிறான் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். நீங்களும் கூட என்ன கூடலாம், என்ன நினைக்கலாம். ஆனால் எல்லாரும் தமிழ் மக்கள், என் உடன் பிறந்தார்கள், என் பெற்றோர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு மயக்க சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற தேர்தலிலே இதுவரை நம்மை துரத்தி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உங்களிடத்திலேயே வழி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த ஒற்றை விரலால் மயக்கு சின்னத்தில் ஒரு அழுத்தை அழுத்தி, ஒரே அழுத்தை அழுத்தி துரத்தி கொண்டிருக்கிற அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடியுங்கள். இதை விட்டால் வாய்ப்பில்லை, இது வரலாறு தந்திருக்கிற இறுதி வாய்ப்பு என்பதை உணர்ந்து என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என் ஆருயிர் இளவல் மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து அவரை இந்திய நாடாளுமன்றத்துக்குள் அனுப்புங்கள்.
என் சின்னத்தின் வழியே, என் எண்ணத்தை நான் வெளிப்படுத்துவதன் வழியே, இதே சின்னத்தின் வழியே உங்கள் வழியையும் உழைக்கும் மக்களின் குரலாக ஓங்கி என் தம்பி இந்திய நாடாளுமன்றத்துக்குள் ஒலிப்பான் என்கிற அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.